அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ப்ரான் ஒரு கால் கிலோ எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கால் கிலோ பாஸ்மதி அரிசி, பீன்ஸ், கேரட், குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரான் ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரான் கழுவி வச்சுருக்க பானில் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், கரம் மசாலா, உப்பு, லெமன் ஜூஸ், மிளகாத்தூள், தயிர் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறோம். கரம் மசாலாவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறோம். எடுத்து வச்சிருந்த எல்லா காய்கறியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அரை மூடி லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டு உப்பு போட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு, எதுக்காக லெமனு எண்ணெய்லாம் ஊற்றுறோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வர்றதுக்காக, சோறு உடையாமல் வருங்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கிறோம். சோறு முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைனரில் போட்டு வடித்து எடுத்துக்கிறோம். பேன் வச்சு நம்ம எறா பிரட்டி வச்சுருந்ததை பேனில் போட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வேக வச்சு வச்சுக்கிறோம். எறா வேகிற டைம் பார்த்தீங்கன்னா 5-7 மினிட்ஸ் தான். நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸில் போட்டோம்னா ரப்பரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த சாரோட ஊற்றி சோத்தில் ஊற்றி பிரட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிக்கிறோம். கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்களை 1 பை 1 போட்டுக்கிறோம். கோஸு, குடமிளகா, பீன்ஸ், கேரட், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம 1/4 கிலோ அரிசி தான் செஞ்சுருக்கோம். இந்த காய் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கிட்ட வந்துடும். 1/4 வேக்காடு வதக்கினா போதும், அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு இதுவரை எதுவுமே போடலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறோம். அதுவும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க சோறு போட்டு அடியிலேருந்து கிளறி விட்டுக்கிறோம். நல்லா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரான் அப்படி கிரேவியாக வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி ஊற்றிக்கிறோம். இந்த சாரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது சோறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.